ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது காலிஃப்ளவர்லேருந்து மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடுது அப்படின்றது தான். இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி ரொம்ப கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை, தண்ணி நல்லா சூடானாவே போதும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி உள்ளேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி வச்சிருந்த காலிஃப்ளவரை எடுத்து தண்ணியிலேருந்து வடிகட்டி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதிலிருந்து பாதி அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 1/2 முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த மசாலா கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து இந்த மசாலா கூட காலிஃப்ளவரை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் கூட மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இது இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்க, நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துருவோம். காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா காலிஃப்ளவர் வெளியில் சீக்கிரம் கருகிரும், உள்ளே சரியாக வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா காலிஃப்ளவர் உள்ளே வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. எண்ணெயில் இருக்க பபிள்ஸ்லாம் கூட அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவரில் நம்ம முட்டை, பேக்கிங் சோடா, மைதா மாவு இப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. பட் நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியான, சாஃப்டான காலிஃப்ளவர் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், மசாலா எதுவுமே பிரிஞ்சு வரல.
சூப்பராக நமக்கு காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லட்டுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.